அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மக்கள் தொலைக்காட்சியின் புத்தம் புது காலை நிகழ்ச்சியின் நலம் வாழ பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு ஆசனமாக நம்ம வந்து செஞ்சு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். இப்போ இந்த பகுதியில் வந்து நம்ம இன்னும் ரெண்டு ஆசனம் பார்க்க போகிறோம். என்னன்னு தெரியுமா? இது தவளை ஆசனா. தெரியலாம், தவளைக்காக பார்த்துருக்கீங்களா? மழை பெஞ்சால் வந்து தவளையெல்லாம் நிறைய வரும், கத்தும், அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு ஆசனம் ஃப்ராக் போஸ். இன்னொரு ஆசனா வந்து வில்லம்பு ஆசனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம இதில் யோகாவில் எப்படி சொல்லுவாங்கன்னா தனுர் ஆசனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து ரெண்டுத்தையும் ஒன்றுனா இப்போ பார்க்கலாம். முதலில் செய்ய போகின்ற ஆசனம் தனுர் ஆசனம். அப்படியே கவிழ்ந்து படுத்துக்கலாம். கவிழ்ந்து படுத்துட்டு இப்போ ஒரு காலை மட்டும் பின்னாடி மடக்க போகிறோம். ஒரு கையை வந்து இங்கே பிடிக்க போகிறோம். அப்படியே வந்து உங்கள் தொடை நல்லா தூக்கிட்டு மார்பு எப்படியும் இந்த தூக்கும், இவ்வளோதான் தூக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ வலது காலை பண்ணோம், இப்போ வந்து இடது காலில் பண்ண போகிறோம். இடது காலை மடிச்சுட்டு இங்கே பிடிச்சிக்கோங்க. அப்படியே உங்கள் காலை இப்படி தூக்கிட்டு மார்பு கூட இப்படி தூக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எடுத்து வெளியே விடலாம். இப்போ ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு பண்ண போறோம். ரெண்டு காலும் சேர்ந்து காலை மடக்கிக்கோங்க. கை இங்கே வச்சு பிடிச்சிக்கோங்க. வயிற்றை நல்லா அழுத்திட்டு காலை வந்து நல்லா இப்படி தூக்க போகிறோம். அதுக்கப்புறம் மார்பை வந்து இப்படி தூக்க போகிறோம். தூக்கிட்டு நேராக பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பொறுமையாக கீழே வச்சிடலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இன்னொரு முறை தனுராசனம். இரண்டு கால்களையுமே மடக்கிட்டு கை பிடிச்சிக்கோங்க. வயிற்றை நல்லா அழுத்திடுங்க. முதல்ல காலை தூக்குங்க, அதுக்கப்புறம் மார்பை தூக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். உடலை தளர்த்திக் கொள்ளலாம். ஒவ்வொரு காலாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு நம்ம செஞ்சோம். அதுக்கு பேர் வில்லம்பு ஆசனா. வில்லு வந்து இப்படி விட்டால் எப்படி வரும் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணோம். அதுக்கு பேர் தான் வில்லம்பு ஆசனா. யோகாவில் வந்து தனுர் ஆசனம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பண்ண போகிறது ஃப்ராக் போஸ்ன்னு சொன்னாலே தவளை ஆசனம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு காலை வந்து இப்படி நல்லா பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு இந்த ரெண்டு காலுக்கு நடுவில் நீங்கள் இப்படி உட்காரணும். உங்களோட குதிக்கால் இப்படி வெளியில் வந்துடணும். ரெண்டு பக்கமும் உங்கள் குதிக்கால் வெளியில் வந்துடணும். வந்துட்டு கை ரெண்டும் இப்படி வச்சு இப்படி இடுப்பு பகுதியை இப்படி மேலே தூக்க போகிறோம். இப்படி வரும், நேராக பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பொறுமையாக வந்து அப்படியே ரெண்டு காலுக்கு மத்தியில் உட்காரணும். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இன்னொரு முறை காலை வந்து நீங்கள் இன்னும் கூட இப்படி விரித்து வச்சுக்கலாம். இன்னமும் நீங்கள் நல்லா இப்படி விரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கையை இப்படி வச்சு நல்லா இப்படி மேலே எழுந்திருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பொறுமையாக இப்படி வந்து உட்கார்ந்துடலாம்.
ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரிலாம் நீங்க வீட்டில் வந்து உட்கார்ந்து பழகிருப்பீங்கல்ல, நீங்க சும்மா உட்காரும் போதே வந்து நீங்க இந்த மாதிரிலாம் உட்காந்துருப்பீங்க. இந்த மாதிரி உட்கார்ந்து அவ்வளோ நல்லது. காலை ரெண்டு இப்படி வரிச்சு வச்சுட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் உட்கார்றது உட்காந்திங்கன்னா உங்க கால் பகுதியெல்லாம் வந்து நல்லா வந்து ஆரோக்கியமா இருக்கும். சரிங்களா, இந்த ரெண்டு ஆசனாவும் வில்லம்பு ஆசனாவும் அதுக்கப்புறம் தவளை ஆசனாவும் இது ரெண்டும் வந்து நீங்க வீட்டில் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் நம்ம அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.